மகேஸ்வரி அம்மா என்ற பெயர் கொண்ட லலிதா காயங்குளத்தில் பிப்ரவரி 25, 1948 பிறந்தார். கே ஆனந்த நாயர் மற்றும் பார்கவி அம்மா ஆகியோருக்கு 5 குழந்தைகளில் மூத்தவராக பிறந்தவர். அவருடன் பிறந்தவர்கள் இந்திரா, பாபு, ராஜன் மற்றும் ஷியாமலா ஆகியோர். இவரது தந்தை காயங்குளத்தைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர் மற்றும் இவரது தாய் ஆரண்முலாவைச் சேர்ந்த இல்லத்தரசி. அவர் தன்னுடைய குழந்தை பருவத்தில் காயங்குளத்திற்கு அருகில் உள்ள ராமபுரத்தில் தான் வளர்ந்தார். நடன வகுப்பில் சேருவதற்காக அவரது குடும்பம் கோட்டையத்தின் சங்கனாசேரிக்கு குடிபெயர்ந்தது. சிறுவயதில் செல்லப்பன் பிள்ளை கலாமண்டலம் கங்காதரனியிடமும் நடனம் கற்றுக்கொண்டார். அவர் தனது 10 வயதில் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். கீதாயுடைய பலி நாடகத்தில்தான் அவர் மேடையில் முதன் முதலில் தோன்றினார். பின்னர் கேரள பீப்புள்ஸ் ஆர்ட்ஸ் கிளப் KPACல் சேர்ந்தார். இது கேரளாவில் ஒரு முக்கிய இடதுசாரி நாடக குழுவாக இருந்தது. மகேஸ்வரி அம்மா என்ற பெயர் கொண்ட இவர் சினிமாவிற்காக தனது பெயரை லலிதா என மாற்றிக்கொண்டார். பின்னர் அவர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய போது KPAC லலிதா என்று அழைக்கப்படும் மற்றொரு நடிகையிலிருந்து வேறுபடுத்துவதற்காக KPAC லலிதா என்று அழைக்கப்பட்டார். இடதுசாரிகளின் கேரளா மக்கள் கலைக்கழகம் உறுப்பினராக தியேட்டர் ஆர்டிஸ்டாக தனது வாழ்க்கையை துவங்கிய லலிதா 1969 கே எஸ் சேது மாதவன் இயக்கிய கூட்டு குடும்பம் படத்தின் மூலம் சினிமா உலகிற்கு அறிமுகமானார். தனது நடிப்பு திறமையால் தொடர்ந்து அவருக்கு பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. 80கள் துவங்கி 2010 வரை பல ரோல்களில் நடித்து திரையுலகில் பிரபலமான நடிகையாக வளர்ந்தார் லலிதா. பல தலைமுறை நடிகர்களுடன் இணைந்து நடித்த பெருமையும் இவருக்கு உண்டு. பெரும்பாலும் குடும்ப படங்களில் அம்மா, சகோதரி, மகள், நாத்தனார் போன்ற ரோல்களிலேயே நடித்துள்ளார். மலையாளத்தில் கொடியேற்றம், சத்தம் பிகல்யாணி, ராஜஹம்சம், வியட்நாம் காலனி, மணி சித்திர துழா உள்ளிட்ட பல படங்கள் லலிதா நடித்த படங்களில் மிகவும் குறிப்பிடத்தகுந்தவை. அமரசம், சாந்தம் போன்ற படங்களுக்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதினையும் லலிதா பெற்றுள்ளார். கேரள சங்கீத நாட்டிய அகாடமியின் தலைவராக இவர் இருந்துள்ளார். தமிழில் காதலுக்கு மரியாதை படத்தில் ஷாலினிக்கு அம்மாவாகவும், அழைப்பா இதே படத்தில் மாதவனுக்கு அம்மாவாகவும் நடித்துள்ளார் லலிதா. பரதன் என்ற சினிமா டைரக்டரை லலிதா திருமணம் செய்து கொண்டார். இதுவரை தமிழ் மற்றும் மலையாளம் சேர்த்து கிட்டத்தட்ட 550 அதிகமான படங்களில் நடித்துள்ளார். இவரது கணவர்தான் பிரபல மலையாள டைரக்டர் பரதன். இவர்தான் கமல் நடித்த தேவர் மகன் படத்தின் டைரக்டர். லலிதாவின் கணவர் டைரக்டர் பரதன் 1998 காலமானார். 1991 மற்றும் 2001 சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதையும் 4 கேரள அரசின் விருதையும் பெற்றுள்ளார் லலிதா. லலிதாவுக்கு சித்தார்த் என்ற மகனும் ஸ்ரீகுட்டி என்ற மகளும் என 2 உள்ளனர். இவர்களில் சித்தார்த் இயக்குநராகவும் நடிகராகவும் உள்ளார். இவரை மலையாள சினிமா துறையினர் மகேஸ்வரி அம்மா என்றுதான் பாசமாக கூப்பிடுவார்கள். லலிதா தமிழில் காதலுக்கு மரியாதை, பரமசிவன், கிரீடம், அலைப்பாயுதே, மாமனிதன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். பல காலமாக கல்லீரல் நோயால் அவதிப்பட்டு வந்த லலிதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கொச்சியில் நேற்று இரவு உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு மலையாள திரையுலகைச் சேர்ந்த பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.